हाई स्टूडेंट्स गुड मॉर्निंग नाम यूकेजी क्लास स्टोरी पाकपो द आरफ अंड द काइन हॉर्स पाकपो रे आरफ कुदरे वलक्रांगे अंद कुदरे की और आरफ नल्ला तीनी वच्चे नल्ला पुलियल सेंजु पुलिपाटी विट्टु नल्ला और अन्ब काटी वलपार और कुदरे कार இன்னொரு குதிரை எஜமான் என்ன பண்ணுவார் ஏனதானன்னு அவருக்கு அதுக்கு நல்ல தீனி புல் இதெல்லாம் போடாமல் ஏனதானன்னு வளர்ப்பாங்க இந்த ஆரஃப்ஸ் ஒரு நாள் ஒரு போர் போர்க்களத்துக்கு போகிறாங்க அப்போதைக்கு போர்க்களத்தில் என்ன ஆகும்னா போர் வந்து ரெண்டு ஆரஃப்ஸ்க்கும் அடிபட்டு காயம்பட்டு மண்ணில் மயங்கி விழுந்துடுறாங்க அப்போதைக்கு அந்த குதிரை என்ன பண்ணிச்சு தன்னோட எஜமான் மண்ணில் மயங்கி அடிபட்டு மயங்கி விழுந்து கிடக்குறாங்களேன்னு சொல்லி இந்த அன்பா குதிரையை வளர்த்த எஜமானோட குதிரை அவரை தன்னோட முதுகலை போட்டு தூக்கி கொண்டு போய் ரெஸ்கியூ கேம்பில் விடுது இதே அன்பு செலுத்தாமல் வளர்த்த குதிரையோட எஜமான் என்ன எஜமானை குதிரை அங்கேயே மண்ணில் போட்டு விட்டுட்டு ரெஸ்கியூ கேம்புக்கு அந்த குதிரை மட்டும் போயிடுச்சு உடனே போர் வீரர்கள்லாம் என்ன பண்ணாங்க அவரை ஒரு கை அவரை மண்ணில் கிடந்த அந்த இன்னொரு குதிரை எஜமானை கைதியாக எடுத்து கொண்டு போய் அவங்களோட நாட்டுக்கு கொண்டுட்டு போயிடுறாங்க இதில் இருந்து என்ன தெரியுது நாம் ஒரு விலங்குகளுக்கு விலங்காக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் நாம் அவங்களுக்கு அன்பை செலுத்தி வளர்க்கும்போது அது வந்து நமக்கு பல மடங்காக கிடைக்கும் அதுதான் இந்த குதிரை செஞ்ச நன்றியோ குதிரை செஞ்ச காரியம் உதவி குதிரை செஞ்ச உதவி சரிங்களாப்பா இந்த கதையை இப்போ ரீட் பண்ணலாம் ரீட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா The Arab and the Kind Horse. Once there were two Arabs. Each had a fine horse. One Arab was very kind. He took great care of his horse. He treated it very kindly. The second Arab was not like that. One day, The Arabs were wounded in a battle. They lay on the battlefield. The horse of the kind Arab caught its master by the belt. It carried him to his camp. But the other horse kicked its master. He remained there. The horse returned to the camp without its master. The enemy came there and took him as a prisoner. Moral, kindness is rerouted. Thank you, students.